இனிமே டெய்லி நம்ம சேனல்ல ரெண்டு டெஸ்ட் வீடியோ வரும். மார்னிங் 6 o'clock ஒன்று, ஈவினிங் 6 o'clock ஒன்று. டெய்லி இந்த ரெண்டு வீடியோஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணாலே 60 to 70 கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே 50% எக்ஸாமுக்கு ரெடி ஆகியிருப்பீங்க, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெஸ்ட் சீரீஸ்க்குன்னு பிளேலிஸ்ட் இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. 100 டெஸ்ட் வீடியோ வரும், எல்லாமே அதில் தான் கவர் ஆகும். இந்த டெஸ்ட் சீரீஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. கல்வியில் கரை இல்லாத காஞ்சி என்று கூறிய நாயன்மார் திருநாவுக்கரசர். சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர். கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் காஞ்சிபுரம். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்ரதினம். பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். கனிச்சாரி எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி, மலைகள் தோன்றி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன். நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றாக விளங்கும் நகரம் காஞ்சிபுரம். தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். நூறாசிரியம் என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். உள்ளத்தை மகிழ்விப்பது டேஷ் தமிழாகும் இசைத்தமிழ். உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. வானம் தீண்டும் தூரம் நீ, வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் அறிவுமதி. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்நூலில் இடம்பெற்றுள்ளது 10 தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபைச் சேர்ந்தவர்? சேர மரபைச் சேர்ந்தவர். இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. சத்திமுத்த புலவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார், 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார். கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்து முதல் எழுத்து. திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. ஹரப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம் செங்கற்கோட்டை. மெகர்கர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? பாகிஸ்தான். சுமேரியாவில் அடிக்கடி போரிட்ட அரசர் நாரம்சின். மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு.
பெண் சிலை போன்ற சிலைகள் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம்? 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம். ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு? 1900. விரிவான கடல் வணிகம் எந்நாட்டுடன் நடைபெற்றது? மெசபடோமியா. கீழ் நகர அமைப்பில் யார் வசித்தனர்? பொதுமக்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சங்கள்? திட்டமிட்ட நகர அமைப்பு. மெசபடோமிய நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் சேர்ந்த ஊர் எது? பூம்புகார். கிழக்கு பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்? பவளம். கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை? 49. பாண்டியர்களின் துறைமுகம்? கொற்கை.